தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீரே சொல்லுவோமே தலை நிமிர தகப்பனே எது தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எது தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன ஆனால் சோர்ந்து போகவில்லை கலந்து விழுவதில்லை சோர்ந்து போகவில்லை சொல்லுங்க தகப்ப நீர் தாங்குகிறே எங்களை தள்ளாட விடமாட்டே விசுவாசத்தோடு சொல்லுவோமே எங்களை தள்ளாட விடமான் கேடகம் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீ சுகமே தகப்பனே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவனே ஆமே தகப்பனே தந்தையே தலை நிமிர ஆமே படுத்துறங்கி மகிழுடனே விழித்தெழுவே ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறே சொல்லுவோமே படுத்துறங்கி மகிழுடனே விழித்தெழுவே ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறே அச்சமில்லையே கலக்கமில்லையே சொல்லுங்க அச்சமில்லையே கலக்கமில்லையே வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு தோல்வி என்றும் எனக்கில்லை விசுவாசத்தோடு சொல்லுங்க மகளாம் வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு தோல்வி என்றும் எனக்கில்லை கேடகம் நீரே அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன் அறிவு கெட்டா பேரமைதி நீர் விரும்பத்தக்கதை விரும்பத்தக்கதை நோய்மையானவை விரும்பத்தக்கவை நோய்மையானவை அவைகளையே தியானம் செய்கிறே தினம் அறிக்கை செய்து ஜெயம் பெடும் சொல்லுங்க அவைகளையே அவைகளையே தியானம் செய்வீர்கள் தினம் அறிக்கை செய்து ஜெயமேடும் கேடகம் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர எங்கள் தலைகளை உயர்த்துகிறவரே நிமிர செய்பவ நீ தலை நிமிர உணர்ந்து சொல்லுங்க மகளாம் தலை நிமிர எங்கள் தலைகளை நிமிர செய்கிறவரே தலை நிமிர ஆமே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவனே ஆமே தகப்பனே தந்தையே தலை நிமிர
தகப்பனே எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிறவர் எங்களை ஒருபோதும் கைவிடாதவர் எங்களோடு இருக்கிறீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவனீரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் அவர் நல்ல தகப்பன் சொல்லுங்க எப்படிப்பட்ட தகப்பன் அவர் நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிறவர் அவர் ஒருபோது நம்மை கைவிடுகிறவர் அல்ல அவர் நம்மோடு இருந்து நம்மை ஜெயமாய் நடத்துகிறவர் ஹல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் சாதாரணமானவர் அல்ல அவர் சகலத்தையும் படைத்தவர் ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பார்க்கலாம் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சத்தமா சொல்லுங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் எங்களை ஒருபோதும் கைவிடாதவர் ஆமென் வாசிங்க பார்க்கலாம் சங்கீதம் 115 சங்கீதம் அதனுடைய 9 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம் சங்கீதம் 115 அதனுடைய 9 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம் அங்கே சங்கீதக்காரன் அழகாக ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதம் 115 அதனுடைய 9 வசனம் வாசிங்க இஸ்ரவேலே நம்புகிறவனே அப்படின்னு இல்ல இஸ்ரவேலே கத்தரை நம்பு அல்லேலூயா அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க இஸ்ரவேலே நீ யார நம்பு கத்தரை நம்பு அப்படி அடுத்து வாசிங்க அவரே அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் கத்தரே எனக்கு துணையும் ஆமை நல்லா அந்த அந்த வார்த்தை நீங்க சொல்லும் போது கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் அல்லேலூயா ஐயோ எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படி மட்டும் நம்ம சத்தமா சொல்றோம் ஆனா ஆண்டவரை பத்தி சொல்லும் போது மட்டும் அவர் எனக்கு கேடகமோ அப்படின்னு சுருங்கிட்டு போது உள்ள அல்லேலூயா அதை தான் நீங்க சத்தமா சொல்லணும் வாயத்தனை சொல்லுங்க பாக்கலாம் கத்தர் எனக்கு துணையும் ஆமை சத்தம் பத்தாது கத்தர் எனக்கு துணையும் அவர் எனக்கு கேடகமுமா இருக்கிறார் ஆகவே நான் என் தேவனை முழுவதுமாய் சொல்லுங்க முழுவதுமாய் நம்புவேன் அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா ஆமென் துணையும் எப்படி இருக்கிறாரா கேடகமுமா இருக்கிறார் அல்லேலூயா துணை என்றால் என்ன யார் யார் எங்கெங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில பல நேரங்கள்ல எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அங்க உங்களுக்கு உதவி செய்கிறவராய் தேவன் என்ன செய்கிறாரா அல்லேலூயா கேடகம்னா என்ன நீங்க எதிரிகளை ஆமா நீங்க இந்த காலத்துல இந்த ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா மிலிட்டரி போர்ஸ் இறக்கி விட்டுருப்பாங்க அவங்க முன்னாடி ஒரு பெரிய என்ன செய்யும் அவங்க மறைஞ்சி பாதுகாப்பா இருந்து எதிரியை துரத்துவதற்கு ஒரு பெரிய கேடகம் அவங்க முன்னாடி என்ன செய்யும் அது போல உங்க வாழ்க்கையில வர்ற எதிரிகளை இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு எப்படி இருக்கிறாரா அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் அல்லேலூயா ஆகவேதான் சொல்றேன் கத்தர் மேல உங்க நம்பிக்கை வைக்கும் போது கத்தரை நீங்க சார்ந்து கொள்ளும் போது எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு ஒரு மகிமையை நீங்க செலுத்தலாமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய விடுவிக்கிற தெய்வம் நீ என்னோடு கூட இருக்கிற அப்படின்னா நமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இன்னொரு பாடலை கூட நம்ம சேர்ந்து நினைந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம் கிருபையை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் இவ்வருடம் என்ற பாடலை நாம் சேர்ந்து நினைந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழுந்திடும் நேரம் ஆமேன் கிருபை பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் இவ்வருடம் என்ற பாடலை நாம் சேர்ந்து நினைந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் பலத்தின் மேல் பலனே கிருபையின் மேல் கிருபை மகிமையின் மேல் மகிமை பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே என்ற பாடலை நாம் சேர்ந்து நினைந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆண்டுடைய நாமம் நம் மத்தியில மகிமைப்படுவதாக பலத்தின் மேல் பலனே கிருபையின் மேல கிருபை மகிமையின் மேல மகிமை ஆமே பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே என்ற பாடலை நாம் சேர்ந்து நினைந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அது ஒருவேளை புது பாடலாக இருக்கலாம் ஆனால் சேர்ந்து கற்றுக்கொள்ளுங்க ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க சேர்ந்து நினைந்து பாடுவோம் ஆண்டுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக ஆசீர்வதிக்கும் தேவன் நம் ஆசீர் பொழுந்திடும் நேரம் கிருபையை அளிக்கும் தேவன் நம்மை நிச்சயம் பெருக செய்வார் என்று சொல்லி சேர்ந்து நினைந்து பாடி ஆண்டர் உயர்த்துவோமே ஆமென் எஸ் லார்ட் ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம் ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம்
அள்ளி தீடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி வருட சொல்லுமே பெருக்கத்தை அள்ளி தீடும் நம்மை பெருக செய்வார் பெருக செய்வாரி வருடம் பலத்திமே சேர்ந்து சொல்லுவோமே பலத்தின்மே பலனே கிருபையின்மே கிருபை மகிமையின்மே மகிமை பரிசுத்தமே பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே சோர்வான சூழ்நிலை வந்திடிலும் எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்நிலும் சொல்லுவோமே சோர்வான சூழ்நிலை மந்திடிலும் எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்நிலும் நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு சொல்லுங்க நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிக்கும் தேவன் மொழிந்திடும் நேரம் சொல்லுங்க ஆசீர்வாதிக்கும் தேவன் தம்மாசி மொழிந்திடும் நேரம் பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வரு விசுவாசத்தோடு பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம் பலத்தின் மேல் உணர்ந்து சொல்லுங்க பலத்தின் மேல் பலத்தின் மேல் இன்னைக்கு ஒரு புதிய பலனை தேவன் உங்களுக்கு தருவாராக அவர் உங்கள் வாழ்க்கையை கிருபையினால் நிரப்பி அவர் உங்கள் வாழ்க்கையில தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவாராக பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே மறந்த வாழ்க்கை செழித்திடுதே கிருபை நூற்றுகள் பெருகிடுதே சொல்லுங்க மறந்த வாழ்க்கை செழித்திடுதே கிருபை நூற்றுகள் பெருகிடுதே நூறு மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் எம்மோடுண்டு நூறு மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு பலத்தின் மேல் பலனே கிருபை கிருபையின் மேல் அமே மகிமை மேல் உள்ளத்தினாலிருந்து சொல்லுங்க பரிசுத்தம் பரிசுத்தம் பலத்தின் மேல் பலனே பலத்தின் மேல் பல இந்த காலை வேலை கேளுங்க ஆண்டவரே என் வாழ்க்கை இன்னும் கிருபையினால் நிரப்புங்க ஆண்டவரே என் வாழ்க்கை இன்னும் மகிமையினால் நிரப்புங்க ஆண்டவரே என் வாழ்க்கை இன்னும் பரிசுத்தத்தை தாமப்பான்னு சொல்லி கேளுங்க ஆமென் என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே ஆத்தும பாரம் பெருகிடுதே ஊழியம் தீவிரம் அடைந்திடுதே ஆத்தும பாரம் பெருகிடுதே ஊழியம் தீவிரம் அடைந்திடுதே தீரல் கூட்டம் சியோனையே நோக்கி வந்திடும் காலம் இது சொல்லுவோமே தீரல் கூட்டம் சியோனையே நோக்கி வந்திடும் பலத்தின் மேல் பலனே பலத்தின் மேல் பலனே இருபையின் மேல் அப்படி சமூகத்துல வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய மகிமையை இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்துவாராக பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தம் பலத்தின் மேல் பலனே பலத்தின் மேல் பலனே சொல்லுங்க கிருபையின் தேவாவியானவரே பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் சொல்லுங்க ஆசீர்வதிக்கும் தேவன் தம்
ஆசீர் பொழிந்திடும் ஆண்டுடைய மகிமை இறங்குவதாக பெருக்கத்தை அழித்திடும் ஆமென் நம்மை பெருக செய்வாரே விசுவாசத்தோடு பாடுங்க மகளே பெருக்கத்தை அழித்திடும் என்னை நிச்சயமாக பெருக பண்ணுவார் அவருடைய நன்மை இன்னும் அதிகமாக எனக்கு தருவார் என்று விசுவாசிக்கிறவங்க பலத்தின்மே பலனே என் வாழ்வில் பரிசுத்த பரிசுத்தமே பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே கிருபையினே ஆமே மகிமையினே ஆமே பரிசுத்த பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்த பரிசுத்தமே பலத்தின் பலத்தின் மேல் பலனே சொல்லுங்க கிருபையின் எல்லாரும் வாய திறந்து உள்ளத்தினால திறந்து சொல்லுங்க ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் இன்னுடைய மகிமை வெளிப்படட்டாமா நாங்கள் சாதாரணமானவர்களாக அல்ல தேவ ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய கரத்தில் இன்னும் அதிகமான தேவனுடைய கரத்தில் அதிகமாக பயன்படுகிற பாத்திரமாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே இந்த கால வேலை நம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற எங்களுக்கு பலத்தின் மேல பலன கிருபையின் மேல கிருபைய மகிமையின் மேல மகிமை பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தத்தை எங்க வாழ்க்கையில தந்து எங்கள் வாழ்க்கையில் நம்முடைய மகிமை வெளிப்படுவது என்னுடைய வாழ்க்கையில் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார் என்ற விசுவாசத்தோடு கரங்களை தட்டி வாய்க்க திறந்த தேவ பிள்ளையே சோர்வான சூழ்நிலை வந்திடிலும் சொல்லுங்க எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடிலும் அமேன் சோர்வான சூழ்நிலை வந்திடிலும் எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடிலும் நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோடுண்டு விசுவாசத்தோடு சொல்லுங்க என் நெருக்கத்திலும் ஒரு பெருக்கத்தை தருகிற தேவ பிரசன்னம் இன்றைக்கு என் வாழ்க்கையில கிரியை செய்கிறது என்று சொல்லி நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோர் கரங்களை தட்டி சொல்லுங்க மங்கத்தின் மேல் மேலனே இருபயின் மேல் பரிசுத்தமே பரிசுத்தம் ரபா சகாதாரலகாதாரலமா ரிகபாமா சிகந்தரே பலதிமே பலனே கிருபையின் மேல கிருபையாண்டவரே மகிமையிமே ரபகந்தரபா சகாதாரலமா ஆமென் ஒவ்வொருடைய வாழ்க்கையை இந்த காலவேல தேவன் பரிசுத்தப்படுத்துவாராக ஒவ்வொருடைய வாழ்க்கையை தேவன் இந்த காலவேல மகிமைப்படுத்துவாராக நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க ஆண்டவரே நம்முடைய பரிசுத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் தருகிறபடினாலும் அங்க நன்றி எங்கள் வாழ்க்கையில் தருகிற நம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் உருவாக்கி கொண்டிருக்கிறபடினாலும் அங்க நன்றி நம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய விடுதலையினை தருகிறபடினாலும் அங்க நன்றி ஆமென் பெருக்கத்தையும் ஆண்டவரப்பா ஆண்டவரப்பா ஆசீர்வாதத்தை தடை செய்கிறதானே எல்லா தடைகளும் நீங்கி இந்த காலவேல தேவ பிள்ளைகளை நம்முடைய மகிமையினால் நிரப்புகிறபடினாலும் அங்க நன்றி என்று சொல்லி எல்லாரும் நல்ல கரங்களை காட்டி வாய்கள் திறந்து அப்பாவுக்கு மகிமை சொல்லுங்க பார்க்கலாம் ஆமீன் பலத்தின் மேல பலன் தருகிறவன் ஆமீன் கிருபையின் மேல கிருபை தருகிறவன் உங்க வாழ்க்கையை மகிமைப்படுத்துகிற தேவ பிரசன்னத்திற்காக நன்றி என்று சொல்லு ஓ பலத்தின் மேல் பலனே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க கிருபையின் மேல் கிருபை மகிமையின் மேல் மகிமையின் மேல் மகிமை பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வே சொல்லுங்க பரிசுத்தமே மகிமலத்தின் மேல் பலத்தின் மேல் பல அப்படி ஆண்டுடைய பிரசுரத்தை உணர்ந்து சொல்லுங்க இருபாயின் ஓ கிருபை மகிமையுமே மகிமையுமே என் வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகட்டும் பரிசுத்தம் பரிசுத்தமே
என் வாழ்வில் பரிசுத்தம் சொல்லுங்க, பரிசுத்தமே பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம். அப்படி எல்லாரும் முழங்கால் பிடி இல்லாம தேவ சமூகத்துல அப்படி முழங்கால் பிடிட்டு ஒரு சில நிமிடங்கள் அப்படி ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் அப்படி முழங்கால் பிடிட்டு ஆமே தேவ சமூகத்துல ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்த்து ஆமே தேவமே இப்படி பிரசன்னத்தினாலைகள் நிரப்புவீராக, அவையானவரே மகிமை நாளைகள் நிரப்புவீராக. ஹல்லேலூயா ரபாபா சகாதாராலமா ரிகாந்தாராலமா ஆமே. நமக்கு நன்றி 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 அப்பா. ஆமே முழங்கால் போடுங்கன்னு சொன்ன உடனே முழங்கால் போட்டு அப்படி கண்களை மூடுங்க. வேடிக்கைய கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கறது நீங்க வரல, கண்களை மூடி அப்படி ஆண்டவர் ஆராதிங்க மக்களாம் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஓ சகாதாராலமா ரகாந்தாராலமா ரகாதாராலமா ரமலபோ ஹல்லேலூயா. வாய்களை திறந்து அப்படி ஆண்டவர் உயர்த்துங்க மக்களாம் ரகாதாரபா சகாதாராலமா. பலத்தின் மேல பலம் தருகிறவரே, கிருபையின் மேல கிருபை தருகிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர் அப்படி உயர்த்துங்க பார்க்கலாம் ரகாபா சகாதாராலமா ரகாந்தாராலமா ரமா ஓ ரிவால சகாதாராலமா ரிகாந்தாராலமா ரகாதாராலமா ரிகாதாராலமா ரிகாந்தாராலமா ரமலமா சகாதாராலமா ரமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நல்லவரே என்று சொல்லி அவரை உயர்த்துங்க, வல்லவரே என்று சொல்லி அவரை உயர்த்துங்க, பரிசுத்தரே என்று சொல்லி அவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 உமக்கு நன்றி. எங்களை நடத்தினவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை சுமந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, பலத்தின் மேல பலன் தருகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, கிருபையின் மேல கிருபை தருகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. சோர்வான சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையில மாற்றி ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையை அப்படி நன்மையினால் இடைகட்டி கொள்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ரமல சகாதாராலமா ரமா. நான் ஆராதிக்க வைக்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். சொல்லுங்க, நான் ஆராதிக்க வைக்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனையினால சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனையினால சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். கைதட்டி பாடுவேன் நடனமாடுவேன் கம்பீர சத்தமாய் முழக்கமிடும். சொல்லுங்க, கைதட்டி பாடுவேன் நடனமாடுவேன் கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். ஆராதிக்க வைக்கப்பட மாட்டேன், உம்மை ஆராதிக்க தயங்கவும். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆராதிக்க வைக்கப்பட மாட்டேன், உம்மை ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனையினாலும் சென்று ஆவியில் களி கூர்ந்து. அப்பாவை ஆராதிக்கும் போதே ஒரு விடுதலை, ஆமே அவருடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கம்மான்னு சொல்லுங்க. களி கூர்ந்து மகிழ்வே நான் துதி சென்று ஆவியில் வழி கூர்ந்து மகிழ்வேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனையினாலும் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். கைதட்டி பாடுவேன் நடனமாடுவேன் கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைதட்டி பாடுவேன் நடனமாடுவேன் கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். ஆராதிக்க வைக்கப்பட மாட்டேன். இந்த காலை வேளையில ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நீங்கள் ஒருபோது தயங்க வேண்டாம். விசுவாசத்தோட கரங்களை தட்டுங்க. நம்ம அப்பா அந்த காலை வேளையில உங்களுக்கு விடுதலை தருகிறவராக, நாம் ஆராதிக்கிற தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவராக. ஆராதித்து ஆராதித்து ஆராதனையினாலும் சென்று அவியில் களி கூர்ந்து. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. அந்த ஆராதனை அபிஷேகத்தை நான் முழுவதும் பெற்றுக்கொள்ள இந்த காலை வேளை என் வாழ்க்கையை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. பகலாமே நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ மகிமை உண்டு உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ மகிமை உண்டு உண்டு. ஆராதித்து நான்
சொர்க்கத்தால் நீ நிறைந்திடுவே. ஆராதித்து நான் ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிரம்பிடுவே. கைதட்டி பாடுவேன், நடனம் ஆடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கம். கைதட்டி பாடுவேன், நடனம் ஆடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கம் இடுவேன். ஆராதிக்க வைக்கப்பட மாட்டே, உம்மை ஆராதிக்க மாய் ஆமை வாய்கள் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆராதிக்க வைக்கப்பட மாட்டேன், என் தேவனை ஆராதிப்பதற்கு நான் ஒருபோது தயங்க மாட்டேன். காரணம் என் ஆராதனையில் ஆராதித்து ஆராதித்து ஆராதனையின் ஆழம் சென்று தேவன் மகிமைப்படுவீராக. நான் துதிக்கும் தேவ அபிஷேகம் உண்டு உண்டு, நான் துதிக்கும் ஆராதனை தேவ அபிஷேகம் உண்டு என்று சொல்லும் போது தேவ விடுதலை நிச்சயமாக உண்டு. சொல்லுங்க, ஆராதித்து நான் ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிரந்திடுவே. ஆராதித்து நான் ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிரம்பிடுவே. கைகட்டி பாடுவே, நடனம் ஆடுவே, கம்பீர சத்தமாய் முழக்கம் இடுவே. கைகட்டி பாடுவே, நடனம் ஆடுவே, கம்பீர சத்தமாய் முழக்கம் இடுவே. ஆராதிக்க வைக்கப்பட மாட்டேன், தேவனை நான் ஆராதிக்க ஒருபோது தயங்க மாட்டேன். காரணம் ஆராதிக்கிறவர் ஜீவனுள்ள அவர், ஜீவனுள்ள தெய்வம் அவர். எங்கள் வாழ்க்கையில தன்னுடைய அபிஷேகத்தினால எங்கள் காலை வேலை நம்மை நிரப்புகிறபடி நான் சொல்லுவோமே, ஆராதிக்க வைக்கப்பட மாட்டே, உம்மை ஆராதிக்க தயங்கவும் மாட்டே, ஆராதிக்க வைக்கப்பட மாட்டே, உம்மை ஆராதிக்க தயங்கவும் மாட்டே. ஆராதித்து 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 ஆராதனையினாலும் சென்று நிரம்பி வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆமென். ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் ரபல சகதரல அபிஷேகம் இல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய முடியல, ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஆனந்த தயில தான். ஆகவே ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே என்னை இந்த காலவேல நம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, உங்க வாழ்க்கையில தேவ ஆவியானுக்கு இடம் கொடுங்க. என் வாழ்க்கையை தேவ ஆவியானவர் ஆளுகை செய்வாராக என்று சொல்லுங்க. எல்லா விதமான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவதை தருகிற தேவ ஆவியானுடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கையில காலவேல நிரப்புவதாக. ஆமென். பவுல் ஆவிக்குள்ளாக நிரம்பி கர்த்தருக்கென்று மகிமையாய் செயல்படுது போல, பேதுரு ஆவிக்குள்ளாக நிரம்பி கர்த்தருக்கென்று மகிமையாய் செயல்பட்டது போல, இந்த காலவேல ஆவியானுடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கையை நிரப்புவதற்கு இடம் கொடுப்பீர்களே. ஆனால் எல்லா விதமான தடைகளை உடைத்து தேவ ஆவியானவங்களை வல்லமையாய் பயன்படுத்த முடியுமே. சொல்லுவோமே, ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும். கேளுங்க கேளுங்க, வாய திறந்து ஆவியானவரே, Spirit of God, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்க வாழ்க்கையை இந்த காலவேல நிரப்புகிறது. யார் யாரெல்லாம் ஆவி அபிஷேகம் வேண்டும் என்று கேட்கறீங்களோ உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை ஆவியானவரே அன்பி ரிமா மாமா சகாதாரல மரமா இங்கே சொல்லுங்க. வனாந்திரங்கள் வயல் வெளியாகணும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவர் நீங்க நான் கேட்க போறீங்க. சொல்லுங்க, ஆவியானவர் வனாந்திரங்கள் வனாந்திரங்கள் என் வாழ்க்கையில காணப்படுகிற வனாந்திரங்கள் இந்த காலவேல ஒரு வயல் வெளியாக மாறட்டும். வனாந்திரங்கள் ஓ ரவலா சிகாந்தாரா
வாரி கந்தரே அன்பின் ஆவி ஆமே வறண்டதும் விடாய்த்ததுமா நிலத்தில உங்க ஆவியை நீங்க ஊற்றுவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த காலவேல வறண்டதும் விடாய்த்ததுமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் அவருடைய அபிஷேகத்தினால் என் தேவன் நிரப்புவீராக. ஆவியானவரே சொல்லுங்க அன்பின் ஆவியானவரே ஆமே. ஓ வனாந்திரங்கள் வயல் வழியாகட்டும் ரிமமாக தாராமா ஸ்ரீகாந்தரே. வனாந்திரங்கள் வயல் வழியாகட்டும் இந்த காலவேல் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில வனாந்திரங்களை மாற்றுகிறார். இந்த காலவேல் உன் வாழ்க்கையில காணப்படுகிறதான வெறுமைகளை மாற்றுகிறார். எல்லா கண்ணீர்களையும் துடைக்க அவர் வல்லமை உள்ளவர். அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுப்பீர்களே ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில விடுதலை தருகிற தேவ ஆவியான மத்தியில் இருக்கிறபடினால நல்ல பயத்தோடு பக்தியோடு கண்களை மூடி வாய்களை திறந்து ஆவியானவரே என் வாழ்க்கை இந்த காலவேல நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. ஆவியானவரே இந்த காலவேல உங்க வாழ்க்கையில விடுதலையை தாங்கப்பான்னு சொல்லுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையை விடுவிக்க அபிஷேகிக்க அவர் உங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார். அவர் சூழ்நிலைகளை மாறுவது உன்னுடைய சுய பலத்தினால் அல்ல, அவர் சூழ்நிலைகளை மாற்றுவது உன்னுடைய திறமையினால் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. வாய்கள் துறந்து ஆவியானவரே என்று சொல்லுங்க. வாய்கள் துறந்து ஆவியானவரே அபிஷேகத்தை பெறாதவங்க வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கை உங்க அபிஷேகத்தால நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. அபிஷேகத்தை பெற்றவங்க சொல்லுங்க ஆண்டவரே நாங்கள் உமக்கு இந்த அனலா எழும்ப எனக்கு அபிஷேகத்தை தாங்க. ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் நிரம்பி அபிஷேகத்தோடு கூட எல்லாவில் நிரம்பி அபிஷேகத்தோடு கூட ஆவியானுடைய மகிமை ஆவியானுடைய மகிமை இந்த காலை வேல உங்களை என்னை நிரப்புகின்றிருக்கு நிரப்பி கொண்டிருக்கிறபடி நான் நல்ல கரங்களை தட்டி வாய்கள் திறந்து ரபாகாதரே வாலிப பிள்ளைங்க நல்ல வாயை திறந்து ஆண்டவரை உயர்த்துங்க. ஆமீன். முழங்கால் பிடிட்டு ஆண்டோட கேளுங்க. ஆமீன். நீங்க ஆண்டோட சமூகத்தை நோக்கி ஆமீன் பார்க்கும் போது ஆவியானவங்க நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Holy Spirit of God. Hallelujah. அவன் எல்லாம் முடிந்த எல்லாரும் நேர்முழங்கால் பிடிங்க பார்க்கலாம். வாலிபர்கள் முக்கியமா யாரும் உட்காரக்கூடாது, நேர்முழங்கால் பிடுங்க பார்க்கலாம். ஆமே ஆராதனை என்றாலே நேர்முழங்கால் தான். வாலிபர்கள் எல்லாரும் நேர்முழங்கால நில்லுங்க. ஆமே நீங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நேர்முழங்கால வாலிபர்கள் எல்லாரும் நேர்முழங்கால் நில்லுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே I want to feel you. உங்களை நான் அனுபவிக்க விரும்புகிறேன்ப்பா. என் வாழ்க்கையுடைய பிரச்சனத்தினால நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. அவர் உன்னை புதிதும் குருமையமான கருவியாக மாற்ற விரும்புகிறார். அப்படி முழங்கால் போடிடுங்க. இந்த சமூகத்தை ஆமே இந்த அலங்கத்துக்குள்ளாக யார் இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் முழங்கால் போட முடியும் என்று சொல்லுகிறவங்க நேர் முழங்கால் போடிட்டு வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆவியானவரே எங்களை உமக்கேன்ற அக்கினி சுவாலையாக எடுத்து பயன்படுத்துவீராக. ஓ மாம்சங்கள் அழியட்டும் ஆண்டவரே. தேவ சித்தத்தை செய்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம் பான்னு சொல்லி எல்லாரும் முழங்கால் பிடிட்டு வளர்கிறத உயர்த்தி சொல்லுங்க. என்னை ஆனந்த தைல அபிஷேகம் ஆவி என்னை ஆனந்த அபிஷேகம் கேளுங்க பார்க்கலாம். ஆவியானவரே
இருக்கும் போதே ஆவியானவரை நிரப்புகிறார். ஜபவீரன் ஓ என் தீவன்
பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. ஜெப சகா மகந்தரலவா, கரங்களை உயர்த்தி ஆவியானவரே. ஒரு சில நிமிடங்கள் எழுந்து நிற்கலாம். அப்படியே தேவ சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள் அப்படி எழுமி நின்று அப்பாடு முகத்தை நோக்கி பார்த்து அப்பா உம்மை நேசிக்கிறே ஆர்வமுடன் நேசிக்கிறேன். சொல்றேன், இந்த பாடலை பாடுறது ரொம்ப நல்லது. அதிக நேரம் சில இடங்களில் சொல்லுகிறதும் எங்கள் ஆராதனையில் சொல்லுகிறதும் அதுதான். பாட்டு ரொம்ப அழகாக நம்ம பாடுவோம், ராகத்தோடு பாட தெரியும், திறமை இருக்கு, தாளம் இருக்கு. பட் அது ஆண்டவர் ஒருபோதும் பிரியப்படுத்த போகிறது இல்லை. மனுஷன் முகத்தை பார்க்கலாம், மனுஷங்க ராகத்தை பார்க்கலாம், மனுஷங்க வெளிப்புறத்தை பார்த்து பெரிய பரிசுத்தமான என்று சொல்லி உங்களுக்கு ஒரு முத்திரையை கூட கொடுக்கலாம். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கணும், இவர் நேசகுமாரன். அந்த சத்தம் கேட்காம ஆண்டவருக்கு என்று நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைங்க. பாடலை பாடும் போதே ஆண்டவர் இந்த காலை வேளையில் இந்த பாடலை எனக்கு நினைப்பூட்டி சொன்னது என்ன அப்படின்னா, இந்த பாடலை அவங்க பாடலாய் பாடினா எனக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த பாடலை அவங்க அனுபவமாய் மாற்றும்படியாய் தங்களை அர்ப்பணிப்பார்களே. ஆனால் அவங்க வாழ்க்கையில் நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிற அப்படின்னா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்றேன். மறுபடியும் இந்த பாடலை பாடும்போது ராகத்திற்காக அல்ல, இன்னைக்கு எது எதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கணுமோ ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. என்னுடைய வாழ்க்கையில எது எதெல்லாம் ஆண்டவருடைய சிநேகத்தை ஆண்டவ மேல வைத்திருக்கிறதான அன்பை கெடுக்கிறதோ அது எல்லாம் என்னை விட்டு நீக்குங்கன்னு சொல்லுவீங்கன்னா, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை தான் எதிர்பார்க்கிறார். அம்மா, இன்னைக்கு உலகத்துல அநேகர் போதிக்கிறாங்க ஒண்ணும் இல்ல, எது செஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. இல்லம்மா, என் தேவன் பரிசுத்த, என் தேவன் பரிசுத்த, அவர் பாவத்தை காணாத சுத்த கண்ணு, அவருடைய பிள்ளைகளும் பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். உன்னை பரிசுத்தப்படுத்துவதுதான் தேவனுடைய நோக்கமே ஒழிய, தன் இஷ்டத்துக்கு உன்னை விடுகிற தேவன் அல்ல நான் ஆராதிக்கிற தேவன். அவர் கிருபை தருகிறதே பரிசுத்தமுள்ள தேவ சந்ததி இந்த உலகத்தில் உருவாக்குவதற்குதான். இந்த காலவேளையில இந்த பாடலை நீங்க ஒரு பாடலாய் பாடுவீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. பட் இந்த பாடலை வாழ்க்கையில் அனுபவமாய் நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன், அப்படிதான் நான் வாழுகிறேன்ங்கிற அந்த உணர்வோடு நீங்க பாடுவீங்கன்னா, ஆண்டவர் மெய்யாக சொல்லுகிற வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தர, புதிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி உங்க இருதயத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்ப்பா. நான் சொல்றேன், நீங்க வாயை திறந்து கூட சொல்ல வேண்டாம், உங்க இருதயத்திலிருந்து ஆண்டவரை பேசுங்க. யாரும் வாயை திறக்க வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் எனிவன், யாருமே நீங்க வாயை திறக்க வேண்டாம். ஆனா உங்க உள்ளத்திலிருந்து சொல்லுவீங்கன்னா, அப்பா நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லு. ஏன்னா உங்க உள்ளத்துல தெரியும் நீங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் உங்களை புறக்கணிக்கிற தகப்பன் அல்ல, அவர் உன்னை எடுத்து பயன்படுத்துகிற தகப்பன், அவர் உன்னை உருவாக்குகிற தகப்பன். நெருக்கத்தில் அவர் நோக்கி கூப்பிடும் போது அவர் உனக்கு விசாலமான பாதையை தருகிறார். காலவேல சொல்லுங்க, இருதயத்திலிருந்து சொல்லுங்க. ஊழியர்களாக இருந்தாலும் பரவாயில்ல,
அநேகர் ஊழியம் 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 நம்ம ஓடி அநேக நேரங்களில் பல காரியங்களை சிந்தித்து ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போயிருது. ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியம், ஆண்டவரை நேசிக்கிற ஒரு ஊழியனாய், ஆண்டவருடைய விருப்பத்தை அமைன் புரிந்து கொள்ளுகிற ஒரு ஊழியனாய், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நிறைவேற்றிவிட்டு என் காலத்தை முடிக்கிற ஒரு ஊழியனாய், என் பெருமைக்காக என் புகழ்ச்சிக்காக ஆண்டவரை புறக்கணிக்கிறவனாக அல்ல, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்து நான் முடிக்கணும். யோவானை குறித்து சொல்லும் போது அவனை குறித்து சொன்ன சாட்சி மெய் என்று நாம் பார்க்கிறோம். அவன் காலத்தில் அவன் எழுந்து எரிந்து பிரகாசிக்கிறவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் எரிந்து பிரகாசிக்க வேண்டுமே என்றால் உன்னே ஒன்றுதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நேசிங்க, என் நாடு என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அவை என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், நான் கூப்பிடுவேன் அவைகள் எனக்கு செவி கொடுக்கும், ஏனென்றால் அது என் நாடுகள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவுடைய சத்தம் உங்க காதில் விழுதா? இன்னைக்கு காலில் ஆண்டவர் உங்களுடைய நிச்சயமாய் பேச விரும்புகிறார். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் வந்து சொல்லுங்க, அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன், அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். சொல்லுங்க, எப்போதும் உம் புகழ்தானே என் நேரமும் ஏக்கம்தானே. சொல்லுங்க, எப்போதும் உம் புகழ்தானே என் நேரமும் ஏக்கம்தானே, எல்லாம் நீர்தானே ஐயா, எல்லா நீர்தானே. சொல்லுங்க, அப்பா உம்மை நேசிக்கிறேன், அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன், அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன். சொல்லுங்க, நேசிக்கி அப்பா உம்மை, அப்பா உம்மை நேசிக்கிறே, ஆர்வமுடன் நேசிக்கிறே, பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, சொல்வீங்களா? அப்பா உம்மை, அப்பா உம்மை நேசிக்கிறே, ஆர்வமுடன் உண்மையா உணர்ந்து, அப்பா உம்மை நேசிக்கிறே, ஆர்வமுடன் நேசி, ஓ அப்பா ஒப்புடுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்வாரா?